இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா, இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ். கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தளபதி விஜயுடைய தளபதி 62 ஒரு டைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்தினுடைய பெயர் சர்க்கார். அதை கேட்ட உடனே வேற லெவல்ல நிறைய விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிச்சிச்சு, அது ஒரு பக்கம். அதே மாதிரி அன்னைக்கு 6 படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, 12 படத்தினுடைய செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு லுக்குமே தளபதி மாசா இருந்தாரு. அந்த லுக்கை பார்க்கும்போதே ஒரு மெட்ரோ சிட்டியில் நடக்கக்கூடிய பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி தளபதி விஜய் ஏதோ ஃபேஸ் பண்ண போறாரு அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கு. சோ படத்தினுடைய டைட்டில் சர்க்கார் அப்படின்னு சொல்லும்போது, சர்க்கார் அப்படின்னா என்னன்னா ஒரு கவர்மெண்ட். சோ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது தளபதி வந்துட்டு ஒரு அரசியல்வாதியா வருவாரா, இப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா வருவாரா, இல்ல எத்தனை தளபதி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷனான விஷயங்கள் நமக்குள்ள வந்துட்டே இருந்தாலும், தளபதியுடைய ரசிகர்கள் என்ன கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த சர்க்காருக்கு அதை ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சன் பிக்சர்ஸ், அடுத்து வரக்கூடிய ஏஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏஆர் முருகதாஸ், அடுத்து வரக்கூடிய கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கலாநிதி மாறன், அடுத்து வரக்கூடிய ஏஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏஆர் ரகுமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு உள் அடங்கிய சில பல ரகசியங்கள்லாம் கண்டுபிடிச்சு வெளியிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு மீம்ஸாகவும் அதே மாதிரி சில பல போஸ்டாகவும் டிராவல் ஆகிட்டே இருக்கு. படக்குழுவினர் பார்த்தீங்களா எவ்வளோ டேலண்டா, அந்த டீமையே ஒரு படம் பேரா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டுகளும் தெரிச்சிட்டு இருக்காங்க. சர்க்கார் அப்படின்ற டைட்டில் நீங்க கேட்டோடனே உங்க மனசுல தோன்ற ஒரு விஷயம், அதே மாதிரி தளபதியுடைய ரெண்டு லுக்கை பார்த்தோடனே நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். ஸோ கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்றதே சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.